அப்பவே நம்ம அதுவுடைய மாறிப்படுது. இப்ப இதுல வந்து அந்த நிகழ்ச்சி வந்து மாறல, அது வந்து நடந்ததுதான், அடிச்சது கூட வலிச்சுக்கிட்டு இருக்கு. பட் தான் நீங்க எடுத்துக்கிடுறது வந்து அது சந்தியான நம்ம வந்து சுயபுத்தியில செய்யலன்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால உங்க புரிதல்லதான் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, செயல்ல மாற்றம் ஏற்படுது. அதான் புரிதல் தெரிஞ்ச பிறகுதான் கூட உங்க புரிதல்ல கூட ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ அதை பொறுத்து மாற்றம் ஏற்படுது. இப்ப இதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு லேடி சின்ன பொண்ணு, அது என்ன சொல்லிச்சோம்னா அதனுடைய ஒரு காதல் அஃபேர், அது ஒரு பையனோட பழகி இருக்கு. அப்ப அவன் என்ன பண்ணிட்டான்னு இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அப்ப இவருக்கு வந்து ஒரே மனவேதனை, எப்படி நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு இன்னொருத்தி கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லி ஒரு மனவேதனை. அது நம்முடைய புக்களை படிச்சிருக்கு, நம்முடைய போன் நம்பரே எப்படியோ கிடைச்சிருக்கு, எனக்கு போன் பண்ணி கேட்டு இப்படி ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரே மனவேதனையா இருக்கு, என்ன பண்ணனே தெரியல. அப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, அது அப்ப அதுக்கு சொல்லுங்க, அதாவது நீ வந்து சட்டப்பூர்வமா உனக்கு கல்யாணம் ஒன்றும் ஆகல, அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணான்னு சொல்லி நீ சட்டப்பூர்வமா நீ எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல இப்ப உன்னுடைய நிலையில யார் இருந்தாலும் இந்த வருத்தம் வரத்தான் செய்யும், வரக்கூடிய ஒண்ணுதான் வந்திருக்கக்கூடிய, வரக்கூடாத ஒண்ணு வரல. ஒரு காயின் வந்து கீழே விழுந்துன்னு சொன்னா டிங்கினே ஒரு சத்தம் கேட்கும், இது யாரு காயமத்திக்கு கீழே போட்டாலும் சரி அப்படிதான் வரும். அதே மாதிரி உன்னுடைய பொசிஷன்ல யார் இருந்தாலும் இதே மாதிரி ஒரு மன வருத்தம் தான் செய்யும். இப்ப இதுல வந்து மன வருத்தம் வருதேன்னு சொல்லி நீ வந்து சங்கடப்படுறதுல அர்த்தமே இல்லை, வருத்தம் வர வேண்டிய ஒண்ணுதான் வந்திருக்குன்னு எடுத்துக்க. ஆனா அதே நேரத்துல உனக்கு புறத்துல நீ ஏதாவது செய்யறதுக்கு இப்ப அவனுக்கு வந்து ஏதோ ஒன்று நடவடிக்கை எடுத்து, சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து ஏதோ ஒன்று பண்ண முடியும்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஸ்கோப் இருந்துன்னு சொன்னா நீ அந்த வருத்தத்தை பயன்படுத்தி அந்த ஸ்கோப்பை நீ பயன்படுத்தலாம். ஆனா அதுக்குள்ள ஸ்கோப்பே இல்லை. அதனால வந்து புறத்துக்காக நீ வந்து வருத்தப்பட்டு இது பண்ணி இது பண்றதுல அவசியமே இல்லை. ஆனா இருந்தாலும் உன்னுடைய சூழ்நிலையில உனக்கு மன வருத்தம் ஏற்படத்தான் செய்யும், வரக்கூடிய ஒண்ணுதான் வந்திருக்கு சொல்லி சொன்ன. இப்ப இதை நம்ம வந்து மேலிருந்த வரையா நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கவலையில வந்து நம்மகிட்ட ஆறுதல் கேட்கிறாருன்னு வச்சுடுங்க, உன்னுடைய கவலை நியாயமானதுன்னு சொல்லி நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வழங்கிட்டோம்னு சொன்னா அது பிரச்சனை சால்வ் ஆயிருமா? பார்த்தான்னு சொன்னா இப்ப அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறோம், உன்னுடைய கவலை நியாயமானது, உன்னுடைய வருத்தம் நியாயமானதுன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறோம். இந்த சர்டிஃபிகேட் வந்து அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால அவங்களுக்கு சர்வேஷன் கிடைக்குமா? அவங்களுக்கு வந்து பிரச்சனை தீருமா? நீ பார்த்தான்னு சொல்லி சொன்னா மறுநாள் காலையில அந்த பொண்ணு போன் பண்ணு. இப்ப இது ரியலா நடந்தது. அவங்க என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு இன்னைக்கு காலையில எடுமுன்ல இருந்து ஒரே ஆனந்தமா இருக்கு, ஒரே பரவசமா இருக்கு, அது ஏன்னே தெரியல, நீ சொல்லி அது போன் பண்ணு. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, எந்த எமோஷனா இருந்தாலும் சரி, அது ஒரு எண்டுக்கு போச்சுன்னா அது அடுத்த எண்டுக்கு வரும். நீங்க மனப்பூர்வமா அதை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது அடுத்த எண்டுக்கு வந்துடும். அதனால அது வந்து தானாவே மாற்றம், இது வந்து சூழ்நிலையில எந்த மாற்றமும் ஏற்படாது. இப்ப வந்து அவன் வந்து நான் வந்து இல்ல அந்த பொண்ணை விட்டு நான் உன்ன கல்யாணம் பண்ணிடுறேன்னு சொல்லி மாற்றமும் இல்லை, இல்ல அவன் மென்டல் டிஸ்டார்டர்ல போய் அப்படி பண்ணிட்டான், அவன் ஒழுங்கா இருந்தானா உன்னே பண்ணிக்கிடுவான்னு சொல்லி அப்படி எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து நம்ம வந்து மனப்பூர்வமா நம்ம துக்கத்தை ஏற்றுக்கிடுறது நல்லது, வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய மனோரீதியான இதை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்கன்னு தான் சொல்றோம், அதுவும் எவ்வளோ வகையில மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டது. ஏற்றுக்கிட்டதுனால என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னா, அந்த சூழ்நிலை அப்படி மாறி, மனசு அப்படி மாறி போயிடுச்சு. அப்ப அடுத்த டேனுக்கு வந்துருச்சு. அப்ப இது வந்து இது நடந்த நிகழ்ச்சி, நம்ம அதுக்கு நம்ம விளங்கி சொல்லித்தான் ஆகணும். அதனால இது வந்து தானாவே உள்ள மனசு மாற்றம் ஏற்படுது. நடந்த விஷயத்தை ஏற்றுக்கிடுறதுங்கிறது, அது நீங்க ஏற்றுக்கிட்டாலும் நடந்து முடிஞ்சு போச்சு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது ஆனா உங்க மனசை வந்து நீங்க கொஸ்டின் பண்ணி மனசோட கண்டு போடுறதுக்கு வேலையே இல்லை. அதுவும் இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் வரும். உங்க ரியாக்ஷனை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட சொல்றோம்.